இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏ நேஹா, ப்ரொஃபசர் விருந்தா உன்ன ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டாங்க. ஓகே. இங்க யாருமே இல்லையே. எஸ், இங்க யாரும் இல்லதான், யாரும் வரவும் மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக நீ சொன்ன மேம் என்ன கூப்பிட்டாங்கன்னு? அது வந்து நேஹா. என்ன விஷயம் சந்தீப்? அது நேஹா, I love you. சந்தீப். எஸ் நேஹா, I really love you. நீ என்ன பேசுற? உனக்கு தெரியும்ல ஆகாஷ் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு. தெரியும் நேஹா, நானும் தான் உன்னை லவ் பண்றேன். And I'm sorry Sandeep, na Akash thavara var yaariye ennoda manasla nenaikka mata. Na kudukra Akash. Shika, neenga rendu perum staff room la irundha notes eduthu vaanga. Okay. Okay ma'am. Nee konjam nidanama yosichu paara. Inge paara Neha. Akash, adu என்ன இது? அவசியம் இல்ல. அதான் நான் கண்ணாலே நடந்ததை பார்த்தேனே. ஜஸ்ட் லீவ் இட். சொல்றது கேளு ஆகாஷ். ஆகாஷ், 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 காம் டவுன், எல்லாம் சரியாயிடும். நேஹா ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டா? ஆகாஷ் இங்க பாரு, நீ இதுக்கெல்லாம் சங்கடப்படாத. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எல்லாமே சரியாயிடும். நீ எங்கம்மா போயிருந்த? எங்கேயும் இல்ல, சும்மாதான். என்ன ஆச்சுமா? நீ ஏன் பார்க்க ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, அது ஆகாஷ். வேண்டாம், விடுங்க. ஆகாஷ்க்கு என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லுமா? இல்ல மாம், அந்த ஆகாஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால நேஹா, அவ அவனுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான். அவளுக்கு அஃபேர் சந்தீப் கூட போயிட்டு இருக்குமா? என்ன என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இந்த காலத்து பசங்க ஏன் இப்படி இருக்காங்க? அதுதான் மாம், அதுவும் ஆகாஷ் மாதிரி பையனுக்கு இப்படி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டு மாமா? ஆகாஷ்க்கு நேஹா மாதிரி பொண்ணு செட் ஆகாது. அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் செட் ஆவா. அவனை நல்லா கவனிச்சு அவன்கிட்ட அன்பா பேசி அவனுக்கு நீ ஆறுதலா இருக்கணும். ஏதோ ஒண்ணு, நான் சொல்றத கேளு. ஆகாஷ் கூட க்ளோஸா பழகு. கடவுள் இப்ப உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு. உன்னோட ஃபியூச்சர் ஆகாஷ் மாதிரி ஒரு பையன் கூட செட் ஆயிடும். நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, அதோட பணக்கார குடும்பம், வேற என்ன வேணும் சொல்லு. ஒரே ஒரு முறை நீ அவன் கூட க்ளோஸா பழகிட்டனா, அதுக்கப்புறம் நானே அவங்க வீட்டுக்கு போய் பேசுவேன். உங்க கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பேன். ஆகாஷ பத்தி அந்த மாதிரி எண்ணத்துல யோசிச்சதே இல்ல. அப்ப இனிமே யோசிக்கலாமே, என்ன தப்பு இருக்கு? ஆகாஷ் மாதிரி ஒரு பையன் உனக்கு நிச்சயமா கிடைக்கவே மாட்டான். சொன்னது புரியுதா?
Okay, students. So the class is over. நாளைக்கு நீங்க இத வொர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். சரியா? நில்ல ஆகாஷ், இதெல்லாம் என்னது? நீ இப்ப கூட இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? அதுக்கு முன்னாடி நீ ஓன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. ஆனா நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்காக நீ இவ கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க சொல்ல? எப்படி நீ அடுத்தவங்க கூட சுத்தினியோ அப்படி. வாஷிகா, என்ன விஷயமா? இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. மாம், ஒரு முக்கியமான விஷயம். ஆகாஷ் இன்னைக்கு என்ன ப்ரோபோஸ் பண்ணான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. நீ அந்த ஆகாஷ முழுசா உன்னோட பக்கம் இழுக்கணும். ஆகாஷ், அது எந்த எல்லை வரைக்கும்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? சி மாம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை அவனோட பேரண்ட்ஸ் நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? இத பாரு, உங்களுக்கு இடையில எல்லாமே நடந்துச்சுனா அதுக்கப்புறம் அவங்க இல்ல யாராலையுமே உங்க கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. அம்மா, என்னால நம்பவே முடியல. பணத்து மேல இருக்கிற ஆசையில நீங்க இந்த அளவுக்கு போவீங்கன்னு? இது பணத்து மேல இருக்கிற ஆசை கிடையாது. உன் ஃபியூச்சர் மேல எனக்கு இருக்கிற அக்கறை தான் இது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நீயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் மாம், நான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு நான் கீழே இறங்க மாட்டேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி கூடாது. ஷட் அப். பெரிய பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றனோ அதை கேட்டுதான் நீ நடக்கணும். ஆகாஷ நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அவங்க கிட்ட நீ ரொம்ப க்ளோஸா பழகு. அதாவது உங்க ரெண்டு பேருக்கு இடையில எல்லாமே நடக்கிற மாதிரி. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் வெளியில கிளம்பிடுவேன். எனக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். என்ன விஷயம் மேடம், இன்னைக்கு ரொம்பவே ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. அது ஏன்னா நீ அந்த அளவுக்கு அன்பானவன். அப்படியா? ஆகாஷ், மாம் இல்ல ஈவினிங் வீட்ல இருக்க மாட்டாங்க. சோ இஃப் பாசிபிள் வீட்டுக்கு வாயேன், ஒண்ணா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே. சரி சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். டெஃபினெட்லி. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.